எல்லோருக்கும் வணக்கம். முதல்ல உலகில் உள்ள அனைத்து சகோதர சகோதரி ஆத்மாக்களுக்கு தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட், யுக்தியுடன் நடந்து கொள்வது என்றால் என்ன? ஒரு ஆத்மா இப்படி கேள்வி கேட்குறாரு, நான் ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்ணுறேன், ஆனால் இவர் வந்து திருமணம் பண்ணவர், பிஸ்னஸ் பண்ணுறாரு. பிஸ்னஸ்லாம் உங்களுக்கு தெரியும்ல, சில மாதம் நல்லா காசு வரும், சில மாதத்தில் காசு வராது. இப்போது ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணி ஒரு 100,000 ரூபா வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க மனைவி கேட்குறாங்க, இந்த மாதம் எவ்வளோ சம்பாதிச்சிங்க அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவர் 100,000 ரூபா வந்தது இல்லையா, இவர் வந்து 100,000 ரூபா சொல்ல வேண்டாம், 50,000 கிடச்சிது அப்படின்னு சொன்னாருங்கன்னா அவங்க ஒய்ஃப் வந்து 50,000 பிளான் பண்ணுவாங்க, ஓகேவா? அப்போது இந்த 50,000 வந்து அவர் வந்து சேவிங்காக வச்சுப்பார். அடுத்த மாதமோ அதுக்கு அடுத்த மாதமோ பிஸ்னஸ் நடக்கலை, காசு வரலைன்னா இந்த 50,000 வச்சு குடும்பத்தை சமாளிச்சுப்பார். அதனால் அங்கே ஒரு பொய் சொல்கிறார் இல்லையா, அது வந்து வேறு யாரையும் பாதிக்கிறது இல்லைல்ல, அப்படி யுக்தியாக அந்த ஒரு பொய் சொல்லலாமா, இது வந்து ஸ்ரீமதா அப்படின்னு கேட்குறாரு. இனி ஒன்று வந்து இவர் ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுற்றுறாருன்னு வச்சுப்போம். அப்போ மனைவி கேட்குறாங்க, ஃபோன் பண்ணி நீ எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்கன்னா, அப்போ நான் என்ன சொல்கிறது, நான் இருக்கிற இடத்தையே சொன்னால் வீட்டுக்கு வந்தால் சண்டை தான் நடக்கும், அதனால் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கேன்னு சொல்கிறதுக்கு பதிலாக நான் வேலையை இருக்கிற விஷயமா இருக்கேம்மா, வேறு ஏதாவது விஷயம் சொல்லி அந்த மாதிரி ஒரு பொய் சொல்லணும். இந்த பொய் சொல்கிறதுனால பெருசாக வேறு யாருக்கும் பாதிப்பு இல்லை, அதனால் ஏன் அந்த பொய் சொல்லக்கூடாது, அது யுக்தியில் தானே வரும் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவர் வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்காக என்ன சொன்னால், திருவள்ளுவரே யாரையும் பாதிக்காத பொய் சொல்லலான்னு சொல்லியிருக்கிறாரு, இப்போ நீங்கள் சொல்லுங்கள் இது ஸ்ரீமதா ஸ்ரீமதி இல்லையா அப்படின்னு கேட்டிருக்கார், இது யுக்தி இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. அவரோட கேள்விக்கு தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பதில் சொல்ல போகிறோம், ஓகேவா? அதுக்கான முயற்சி பண்ண போகிறோம், ஓகே. ஃபஸ்ட்டு ராஜயோகம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரே வேர்டில் சொல்லணும்னா பொய் சொல்கிறது கரெக்டு கிடையாது, பொய் சொல்வது ஸ்ரீமத்து கிடையாது. இப்போ நம்ம பக்தியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ராஜயோக விளக்கம்லாம் பார்க்கலாம். பக்தியில் உங்களுக்கு ஹரிச்சந்திரன் கதை தெரியும், ஹரிச்சந்திரன்றவர் வாழ்க்கையிலே பொய் சொல்லாதவர், அதனால் என்ன பண்ணுவார், அவர் ராஜ்யம் இழந்துருவார், பையன் இறந்துருவான் இல்லையா, மனைவி பிரிவாங்க, அவங்க நகையெல்லாம் விற்றுருவார், ரொம்ப கஷ்டம்னா கஷ்டம். ஆனால் அவருக்கு டார்ச்சர் கொடுக்குறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இவர் ஒரு பொய் சொன்னால் எல்லாத்தையும் திருப்பி தரது தயாராகவே இருக்காங்க. ஆனால் எங்கேயுமே அவர் பொய்யே சொன்னதில்லை. கடைசியில் ஹரிச்சந்திர கதை எப்படி முடியும்னு பார்த்தீங்கன்னா, சிவனே அவருக்கு முன்னாடி தோன்றி அவர் இழந்த ராஜ்யத்தை, பையனை, சொந்தம் பந்தம் எல்லா சொத்துக்கு சுகாலம் திருப்பி கொடுத்துருவார். அப்படி தான் உங்களுக்கு ஹரிச்சந்திரன் கதை முடியும். அப்படின்னா என்ன, வாய்மையை காப்பாற்றினால அவருக்கு எல்லாமே நடந்தது அப்படின்றது அந்த கதை. அடுத்த கதைக்கு வருவோம், மகாபாரதம். அதில் வந்து யுதிஷ்டன், யுதிஷ்டனும் பொய்யே சொல்ல மாட்டான், தர்மபுத்திரன், தர்மத்தை கடைபிடிக்கிறவன். ஆனால் போர்க்களத்தில் என்ன தேவைப்படுதுன்னா, அந்த குரு இருக்கார் இல்லையா துரோணர், அவரை வந்து யாராலையும் கொல்ல முடியாது அவ்வளோ ஈஸியாக. அவரை கொல்லணும் அப்படின்னு யோசித்து பார்த்தீங்கன்னா, அவரோட பாசெல்லாம் அவர் பையன் மேலே தான், அஸ்வத்தாமா. அந்த அஸ்வத்தாமா வந்து சிரஞ்சீவி, அவன் சாவே கிடையாது. ஆனால் அவன் இறந்துட்டா தான் அவர் வந்து மனம் உடைஞ்சி போவார். ஸோ என்ன பண்ணணும், வேறு யாராவது வந்து அவங்க பையன் இறந்துட்டேன்னு சொன்னால் கூட இவர் கேட்க மாட்டார். அது தர்மபுத்திரன் சொன்னால் தர்மம் பொய்யே சொல்ல மாட்டான்ல. அதனால் ஸ்ரீகிருஷ்ணன் என்ன பிளான் பண்ணுவார்னா, அஸ்வத்தாமான்ற பேரில் இருக்கிற ஒரு யானையை கொள்வார். யார் கொள்வா, பீமன் கொள்வான். அந்த நியூஸை வந்து யுதிஷ்டன் போர்க்களத்தில் துரோணாச்சாரியர் கேட்குற மாதிரி சொல்லணும். அப்போது தர்மன் சொல்கிறான், நான் பொய்யே சொன்னது இல்லையேன்னு, இல்லை அவரை கொல்லணும்னா இதை விட்டால் வேறு வழியே இல்லை, நீ சொன்னால் தான் அந்த போரே முடியும், இல்லாட்டி 18 நாளில் போர் முடியாது அப்படின்றான். அப்போது யுதிஷ்டன் சொல்கிறது என்னென்னா, அஸ்வத்தாமா அப்படின்னு சத்தம் போட்டு சொல்லுவார். அதாவது துரோணாச்சாரியர் கேட்குற மாதிரி, என்ற யானை சைலண்ட்டாக சொல்லுவார், இறந்து விட்டான் அப்படின்றது சத்தமாக சொல்லுவார். அஸ்வத்தாமா இறந்து விட்டான்ற மெசேஜ் தான் அவருக்கு கேட்கும், என்ற யானையை அவர் அடக்கி வாசிக்கிறார், ஓகேவா? இதை கேட்டோன்னு அவர் ஷாக் ஆகிடுறார். யார், துரோணாச்சாரியர். அவருக்கு நல்லா தெரியும் பையன் வந்து சிரஞ்சீவி தான், சாவே மாட்டான்னு தெரியும். சொன்னது யார், தர்மபுத்திரன். அதில் அவர் தூண்டு போயிடுவார், இவர் வில்லடிச்சிடுவார், கதை முடிஞ்சுது. அது அர்ஜுனன் கொண்டுறான், அது கதை உங்களுக்கு தெரியும். இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தர்மபுத்திரன் வந்து இந்த ஒரு பொய் சொன்னதுக்காக கொஞ்ச நாட்கள் நரகத்தில் இருந்ததா கதை சொல்லும். அதுக்கப்புறம் தான் அவர் பண்ண புண்ணியத்துக்கு அவர் சொர்க்கத்துக்கு வர்றார், சரியா? அப்போது வாழ்க்கை ஃபுல்லாக பொய்யே சொல்லாத ஹரிச்சந்திரன் கதை எப்படி இருக்குது, ஒரே ஒரு பொய் சொன்ன இவரோட கதை எப்படி இருக்கு,
இப்போ ராஜயோகிகள் எங்கெங்கெல்லாம் போய் சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன பையன், ஒரு 20-25 பையன் நாலேஜுக்குள்ளே வராரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து இங்கே வந்தோடனே நம்ம ஸ்ரீமத் சொல்கிறது என்னென்னா, நான்வெஜ் சாப்பிடாதீங்க, வெங்காயம் பூண்டு சேர்த்துக்காதீங்க அப்படின்னு. ஆனால் நம்ம பசங்க என்ன துரு துருத்து துருன்னு வீட்டுக்கு போயிட்டு வர, இனிமேல் நான் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே தான் நம்ம யுக்தியை பயன்படும். யுக்தின்றது என்ன இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு இவ்வளோ வருஷமாக சாப்பிட்டுட்டு இருந்தவங்க உடனே வீட்டில் போய்ட்டு நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறது வந்து வீட்டில் இருக்கவங்களாம் ஷாக் ஆகிடுவாங்க. அப்போ நீங்கள் இப்போ இதெல்லாம் யாருக்காக பண்ணுறீங்க? இறைவனுக்காக பண்ணுறீங்க, ஆத்மாக்களின் தந்தைக்காக பண்ணுறீங்க, சிவனுக்காக பண்ணுறீங்க. அதாவது நான்வெஜ் சாப்பிட மாட்டேன்னு ஒரு முடிவெடுத்தது. அப்போ டக்குன்னு நீங்கள் என்ன பண்ண, ஒரே நிற்கிறது பதிலாக வீட்டில் நான் வந்து சிவனுக்காக பிரார்த்திச்சிருக்கிறேன், ஒரு 6 மாதத்துக்கு நான் நான்வெஜ் சாப்பிட போகிறது இல்லை, இது விரதமாக எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆக்சுவலாக நீங்கள் சிவனுக்கு தான் பண்ணுறீங்க, இது போய் கிடையாது. ஓ, ஏதோ விரதம் இருக்கான் போல இது கோயிலுக்கு அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. 6 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக கேட்பாங்க. அப்புறம் திருப்பம் சொல்லுங்கள், இனி ஒரு 6 மாதம் ஆரம்பிச்சிருக்கேன். இப்படியே போக போக ஒரு 1 வருஷம் 2 வருஷம் சாப்பிட்லன்னு வச்சுக்க, அப்புறம் கேட்குறதே விட்டுருவாங்க. ஓகேவா? அதே மாதிரி திருமணம் அப்படின்னு வரும்போது, நான் திருமணம் பண்ணிக்க மாட்டேன், நான் செலிபஸை ஃபாலோ பண்ணணும், இப்படிலாம் ஸ்ட்ரெயிட்டாலாம் அடிச்சுலாம் விடாது எங்கள் குடும்பத்தில். அங்கே யுக்தியை எப்படி நடந்துக்கணும்? நீங்கள் படிக்கிற பையனாக இருந்தால் படித்ததுக்கப்புறம் தான் எதுவாக இருந்தாலும் பார்க்கணும், இப்போ படிப்பு தான் எனக்கு கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ வேலை பண்ணுறீங்க, அப்போ திருமணம் பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்க, அப்போ குடும்பத்தில் என்ன சொல்லுங்கன்னா, இப்போ நான் வந்து 10,000 தான் சம்பாதிக்கிறேன், நான் வந்து ஒரு நல்ல டீசன்ட் சேலரி சம்பாதிக்கிற அளவுக்கு நான் வந்ததுக்கப்புறம் நான் பார்க்குறேன், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறது. இல்லை, நான் ஒரு வீடு வாசல் வாங்கினதுக்கப்புறம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறது. இல்லை, ஒரு 6-digit சேலரி வரட்டும் அதுக்கப்புறம் பார்க்குறேன்னு சொல்கிறது. இப்படியே சொல்லி 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 வரும்போது பெட்டராக இருக்கும். ஒரு ஸ்டேஜில் என்ன, வேறு வழியே இல்லை, நல்ல செட்டில் ஆகிட்டார், நல்ல கார்லாம் வந்து வீட்டில் பார்ப்பாங்க. அப்போ என்ன பண்ணணும்னா, அந்த கல்யாணம் பண்ணிக்கிற பெண் இருக்காங்களா, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி, இல்லைம்மா எனக்கு ரியலாகவே திருமணத்தில் இல்லை, பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை, நீங்கள் பிடிக்கலன்னு சொல்லி நீங்கள் இதை ஆஃப் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள சொல்லி அவங்கள வச்சு சொல்ல வச்சு இதை நிறுத்திக்கலாம். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்ன ஆகிடும்னா, இவங்க வீட்டுக்காரங்களே புரிஞ்சுப்பாங்க, இவன் வந்து இது ஒரு மெடிடேஷன்லாம் பண்ணுறான், அவனுக்கு திருமணத்தில் ஆர்வம் இல்லை, சரி அவனை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு அவங்க விட்டுடுவான். இதுதான் யுக்தி. சில இடங்கள் என்னதுன்னா, நம்ம வேற ஒரு வீட்டுக்கு போகிறோம், அவங்க நம்மளை சாப்பிட கொடுக்குறாங்க ஏதாவது. சில ஆத்மாக்கள், நம்ம ராஜயோக ஆத்மாக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு வீட்டுக்கு ஒரு அனுபவம், பிரதர் சொன்ன அனுபவம் சொல்கிறேன். ஒரு வீட்டுக்கு போயிருக்காரு, அவங்க டீ கொடுத்தாலும் இங்கே சொல்ல, நான் டீலாம் குடிக்கிறதில்லைங்க, வெளியே எங்கேயும் சாப்பிட்றது இல்லைங்க. இப்போ அவர் சொன்னால், நாங்கள் லௌகீக பிராமின், எங்களோட அவ்வளோ ஒழுக்கமாக இருப்பீங்களா நீங்கள்? இல்லைங்க, உங்களோட நாங்கள் வசதிங்க, நாங்கள் உச்சி குடிமை உள்ள பிராமணர்கள். வாணிக பரமாத்மா சொல்லியிருக்காரு, அதை வச்சு இவர் சொல்கிறார். ஆக்சுவலாக நீங்கள் பெரியவர் நான் பெரியவர் பேசுறதெல்லாம் யுக்தி கிடையாது, அது கரெக்டும் கிடையாது. அதுக்கு பரமாத்மா ஒரு ஐடியா சொல்கிறார். இப்போ நீங்கள் ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, தெரிஞ்சவங்க, அதனால தான் உங்களுக்கு டீ காஃபிலாம் கொடுக்க தயாராக இருக்காங்க. அந்த டைமில் நீங்கள் எப்படி யுக்தியாக சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லைங்க இப்போ நான் ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் சாப்பிட்றது அப்படின்னு சொல்லுங்கள். ஆப்பிள் தான் கொடுங்க, நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுங்கள். ஓ, இப்போ இவருக்கு டயட்டில் இருக்கார் போல இருக்கா, அதனால இப்படி சொல்கிறார் போல இருக்கா, அந்த வீட்டுக்காரங்க இருந்தால் அதை கொடுப்பாங்க. இல்லைன்னா எனக்கு ஒன்றும் வேண்டாம், இருந்தால் இது கொடுங்க அப்படின்னு கேளுங்க. சாப்பிட்ற டைம் சாப்பிட்டே ஆகணும் அடம்பிடிச்சான்னு வச்சுக்கலேன், நீங்கள் என்ன பண்ணுங்க, தயிர் சாதம் தான் கொடுங்கன்னு கேளுங்க. இல்லை ஒரு பிஸ்கெட் பேக்கெட் இருந்தால், 2 பிஸ்கெட் இருந்தால் கொடுங்க, இல்லை ஒரு பிரெட் இருந்தால் கொடுங்க, இப்படி கேட்டுவாங்க. ஒரேடியாக சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கிறத விட யுக்தியாக, ஏன் பிரெட்டு பிஸ்கெட்லாம் சொல்கிறோம்னா, இதெல்லாம் மிஷின் தான் தயாரிக்கும், மனுஷன் தயாரிக்கலாம். மனுஷன் தயாரிக்கும் போது அவருடைய சூடாக்கும் போது அவருடைய எண்ணங்கள் அப்படியே நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அது நம்மளை பாதிக்க வாய்ப்பு இருக்குது, நம்மளுடைய யோகா நிலை குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் தான் யுக்தியே தவிர, பொய் சொல்கிறது யுக்தி கிடையாது, பொய் சொல்கிறது பாவம். ஓகே, ஸோ இது ரொம்ப ஸ்மார்ட்டான மெத்தடுன்னு நினைக்கிறாங்க. அதாவது பொய் சொல்லிக்கிட்டு அது வந்து யுக்தியில் கொண்டு வந்துட்டால் பாவம் வராது அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் புத்தாலித்தனம் கிடையாது. ரெண்டாவது, திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு, அவரே சொல்லியிருக்கிற பிரச்சனை வராத இடத்துல பாருங்கள். திருவள்ளுவரில் நம்ம ஒரு குரு ஸ்தானத்தில் பார்க்கலாம். இதை நம்ம என்ன சொல்கிறோம், ராஜயோகத்தில் பரமத்துன்னு சொல்கிறோம். மண்மத்துனா மனம் போல வாழ்றது மண்மத்து, பரமத்துனா நம்ம நண்பர்கள், அப்பா அம்மா இல்லையா, சமுதாயத்தில் இருக்க பெரியவர்கள், திருவள்ளுவர் மாதிரி பெரிய ஆளுங்க, இவங்க சொன்னதெல்லாம் கடைப்பிடிக்கிறது பேர் பரமத்து. ஸ்ரீமத்னா ஸ்ரீனா உயர்ந்த, மத்துனா வழி, இது இறைவன் சொல்கிற வழி. ஸோ இவர் ஃபாலோ பண்ண நினைக்கிறது வந்து ஸ்ரீமத்து கிடையாது, பரமத்து. அது கரெக்டே கிடையாது. ஓகே, இது ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும் சரியா. இப்போ யுக்தியை பற்றி எனக்கு ஞாபகம் வந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் சொல்லிட்டேன். எது யுக்தி எது யுக்தி இல்லைன்றதுக்கும் சில எக்ஸாம்பிளும் கொடுத்துட்டோம். இப்போ வீடியோ பார்க்குற நீங்கள், உங்கள் பார்வை என்ன யுக்தின்றது? இந்த மாதிரி தேவையான பொய்யெல்லாம் சொல்லிக்கலாம் நீங்கள் நினைக்கிறீங்களா? எப்படி நீங்கள் உங்கள் தாட் ப்ராசஸ் எப்படி இருக்குன்றத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஓகே, ஒரு சின்ன தகவல், இன்று வந்து எங்கள் அம்மாவோடைய நினைவு நாள். கரெக்டாக 1 வருஷம் ஆகிடுச்சு. போன வருஷம் அக்டோபர்
24/2021 தான் அம்மா தவறினாங்க. அதோட கரெக்டாக இன்றைக்கி 1 இயர் ஆகிடுச்சு. நீங்கள் வீடியோ பார்க்குற நீங்கள் அம்மாவுக்காக அவங்க ஆத்மாவுக்காக பிரார்த்தனை பண்ணால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஓகே, இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்கள். தேங்க்யூ.